எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெண்டாவது தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நம்பர் பிளேட் பொருத்திய கார்கள் விற்பனைக்கு வரும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். முன்னாடிலாம் நம்ம நார்மலாக வந்து கார் வாங்கணும் அப்படின்னா ஃபார் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒயிட் போர்டு மட்டும் தான் இருக்கும், நம்பர் இருக்காது. நம்பர் அதுக்கப்புறம் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போ வந்து கார் கம்பெனியை முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்பரோடவே காரை கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் பிளேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீஸ் எல்லாமே வந்து நம்ம கார் வாங்கும்போது அதோட சேர்த்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த திட்டத்தை வந்து நிதின் கட்கரி வந்து இப்போ அறிவித்திருக்கிறாரு. லாத்தூரில் ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது. இது லாத்தூர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அடிக்கல் நாட்டினார். இதன் மூலமாக வந்து 30,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ₹500 கோடி செலவில் இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைக்க இருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் ரூபஸ்ரீ திட்டத்தை முதல்வர் மம்தா பானர்ஜி துவக்கி வைத்துள்ளார். இவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர். இது வந்து ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக 25,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆன உடனே அவங்க அக்கௌண்ட்டில் இந்த காசை போட்டுருவாங்க. ஆதாரை பயன்படுத்தி ஊழல் அதிகாரிகளை கண்டறிய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஆதார் இணைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு எல்லாத்துலேயுமே ஆதாரை வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக வந்து இப்போ அதிகாரிகள் வந்து ஏதாவது சொத்து வாங்கினாலும் சரி, ஏதாவது பண பரிவர்த்தனை பண்ணாலும் சரி, ஆதார் மூலமாக தகவல்களை வந்து இவங்க பெற முடியும். அதனால் ஆதார் மூலமாக எளிதாக அந்த ஊழல் எதுவும் பண்ணாங்கன்னு கண்காணிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க. உலகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பெல்ஜியம் நகரில் சாக்லேட் திருவிழா துவங்கியுள்ளது. இது வந்து 40க்கும் மேற்பட்ட சிற்ப கலைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. 50க்கும் மேற்பட்ட விலங்குகளோட சிலையை சாக்லேட் அலையே செஞ்சுருக்காங்க. ஒரே இடத்தில் 1372 ரோபோட்கள் நடனமாடி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. இது வந்து இத்தாலியில் தான் அந்த சாதனை நடந்தது. α1S ரக ரோபாட் தான் இந்த 1372 ரோபோட்டுமே α1S ரக ரோபாட்கள் தான். உலகின் முதல் தண்ணீர் காவலர்கள் தென்னாப்பிரிக்காவோட கேப்டவுனில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது என்ன, தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இராணுவ பயிற்சி பார்க்கலாம். இந்தியா தென்கொரியா கடலோர காவல்படை கூட்டு பயிற்சி ஒத்திகை ஏப்ரல் 5 நடைபெறுகிறது. இது வந்து கடலோர காவல்படைக்குள்ளே கூட்டு பயிற்சி. இது எங்கே அப்படின்னா சென்னையை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகளெலாம் இந்த பயிற்சி நடக்குது. தென்கொரியாவோட 11 கப்பல் வந்து கலந்துக்கிட்டது. அந்த கப்பல் வந்து யார் தலைமையில் வந்துச்சுன்னா ஓ தேயோக், அவர் வந்து தென்கொரியாவோட கப்பல் படை தலைவர். கடல் பகுதியில் தேடுறது, கடல் கொள்ளையை தடுப்பது போன்ற பயிற்சியை வந்து இவங்க செய்ய போகிறாங்க. நியமனங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தராக சி பாலச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பல்கலைக்கழகம் வந்து சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தராக சி பாலச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பார்க்கலாம். GSAT-6A செயற்கைக்கோள் தகவல் தொடர்பை இழந்துள்ளது. இது வந்து மார்ச் 29 தான் அந்த செயற்கைக்கோள் அனுப்புனாங்க. எந்த ராக்கெட் மூலமானா GSLV-F8 ராக்கெட் மூலமாக தான் போச்சுது. இப்போ தன்னோட தகவல் தொடர்பு வந்து எழுந்துருச்சுன்னு சொல்லி இஸ்ரோ இப்போ சமீபத்தில் அறிவிச்சிருக்குது. சீன விண்வெளி நிலையம் தெற்கு பசிபிக் கடலில் விழுந்துள்ளது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், டியாங்காங் 1 அப்படிங்கிற சீன விண்வெளி நிலையம் வந்து தன்னோட கட்டுப்பாட்டை இழந்துருச்சு, அது வந்து பூமியில் வந்து மோதும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து இப்போ தெற்கு பசிபிக் கடலில் விழுந்துச்சு நல்ல வேலையா. இது வந்து 2011 வந்து இந்த செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்புனாங்க. 2016 மார்ச் 21 வந்து செயல் எழுந்துருச்சு. 2016 மார்ச் 21 செயல் எழுந்துருச்சு. அதுக்கு பிறகு சுற்றிட்டே இருந்துச்சு, பூமியில் வந்து இப்போ விழுந்துருச்சு. இது சீனாவோட முதல் ஆய்வுக்கூடம். ரொம்ப முக்கியமானது அந்த பேர் பார்த்துக்கோங்க, டியாங்காங் 1 அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சீன விண்வெளி நிலையம் எந்த இடத்துல விழுந்தது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இது சீனாவோட முதல் ஆய்வுக்கூடம். செயல் இழந்ததும் ரொம்ப முக்கியமான டேட் தான், மார்ச் 21, 2016. விளையாட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இளையோர் ஆசிய சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் இந்தியாவின் மிருதுல் தெகங்கர் தங்கம் வென்றுள்ளார். இந்த போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா தாய்லாந்தில் நடந்துச்சு. 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் பிரிவில் தான் அவங்க தங்கம் வென்றிருக்காங்க. பேர் ரொம்ப முக்கியம், மிருதுல் தெகங்கர். முத்தரப்பு T20 தொடரில் ஆஸ்திரேலியா மகளிர் அணி சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது. இது முத்தரப்பு 3 நாடுகள் கலந்துக்கிட்டது, இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. அதில் வந்து ஃபைனலுக்கு வந்து ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் வந்துச்சுது. ஃபைனலில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு.
எதிரணி வந்து இங்கிலாந்து, இங்கிலாந்து வந்து ரன்னர். எங்கே மேட்ச் நடந்துச்சுன்னா மும்பையில் நடந்துச்சு. அகில இந்திய கைப்பந்து போட்டி 2018, இது வந்து நெல்லை நண்பர்கள் சங்கம் மற்றும் டாக்டர் சிவந்தி கிளப்பு இந்த இவரு இந்த இரண்டு சங்கமும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த போட்டியை நடத்துனாங்க. எங்கே நடந்துச்சுன்னா எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. பெண்கள் பிரிவில் வந்து கேரளா போலீஸ் அணி வென்றது. எதிரணி வந்து தமிழ்நாடு யூத் அணி. பெண்கள் பிரிவில் எதிரணி வந்து தமிழ்நாடு யூத் அணி. ஆண்கள் பிரிவில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணி வென்றது. எதிரணி வந்து தமிழ்நாடு போலீஸ் அணி. பெண்கள் பிரிவில் கேரளா போலீஸ் அணி, ஆண்கள் பிரிவில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணி. இதில் வெற்றி பெற்றது ரொம்ப முக்கியம், எதிரணி கூட ரொம்ப அவசியம் இல்லை, வெற்றி பெற்ற அணி ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்க வீரர் ஜான் இஸ்னர் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். இது வந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இவர் பட்டம் பெற்றுள்ளார். நம்ம டிஎன்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.